ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெஷல் சுவை. இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பொரட்டோ ரிங்ஸ். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கம்மியான நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் செஞ்சிடலாம் நீங்கள். இது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இருக்க போகுது. இது அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 300 கிராம் அளவு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நாம் ஒரு பேனில் 1 கப் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம், எந்த ஓட்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ, அவ்வளவுதான். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும், இது இருக்கட்டும். இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோவை வந்து மேஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற 1 டேபிள்ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம், கூடவே தேவையான அளவு உப்பு. இது ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு செய்யும்போது எப்போவுமே பூண்டு சேர்த்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற ஓட்ஸ் பவுடரை அதில் சேர்த்துடலாம், கூடவே கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் இதையும் சேர்த்தாச்சு. காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ரெண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து மிக்சர் ஹர்ப்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்காமையும் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால நான் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால ஆல்ரெடி அது வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இது நல்லா பிசைஞ்சாலே பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணிடலாம். அவ்வளவுதான், இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது. 1 வேளை உங்களுக்கு ரொம்ப ஈரமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஓட்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ இதிலிருந்து மாவை வந்து 2 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நாம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும், பட் திக்காக இருக்கணும், தின்னாக போயிடக்கூடாது. திக்காக இருந்தால் தான் வந்து நம்ம ஷேப் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 1 கிண்ணம் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல 1 பெரிய சைஸ் கிண்ணம் வச்சு நல்லா அது மாதிரி அழுத்திக்கணும். அதுக்கப்புறமா உள்ள 1 குட்டி சைஸ் கிண்ணம் வச்சு இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அந்த ரவுண்ட் விழுந்துடும். பாருங்கள், இப்போ என்கிட்ட இருக்க மோல்டு வச்சு நான் செய்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குதோ அதை வச்சு பண்ணுங்கள். இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நாம் ஷேப்ஸ் பண்ணும்போது கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், வேகமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராஸை வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டிதான். நீங்கள் பிசையும் போது கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள் எடுத்தாச்சு, நல்லா ரிங் சைஸில் சூப்பராக இருக்குது. அந்த அவுட்டர் லேயர் மட்டும்தான் நமக்கு தேவை, இன்னர் லேயரை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் நான். இப்போ நாம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டிதான். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா டர்ன் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகி வரணும். சீக்கிரமாகவே குக் ஆகிடும், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம்.
எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா கருகிடும், அதனால் ஃப்ளேமை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணுறது நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் நாம். அவ்வளோதான், இதையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் குட்டியாக ரெண்டு ஸ்மைலீஸும் செஞ்சுருக்கிறேன், பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நாம் இதை டேஸ்ட் பண்ணிடலாம். பாவம் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குது. இதை வந்து சில்லி சாஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned and keep watching my videos. Thank you.